நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஆமேன். அப்போஸ்தலன் பவுல் ரோமபுரியாருக்கு எழுதும்போது கிறிஸ்துவின் அன்பு என்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் நிந்தைகள் அவமானங்கள் ஏற்பட்டு விட்டாலும் ஒருவன் கிறிஸ்துவின் அன்பு பூரண அன்பு இருக்கும் பட்சத்தில் அவனை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கவே முடியாதாம். இதற்கு உதாரணமாக நாம் சரித்திர புஸ்தகம் ரூத்தின் புஸ்தகத்தை நாம் ஆய்வு செய்யும் போது, இந்த ரூத் புஸ்தகம் பரிசுத்த வேதத்தில் ஒரு மிகச்சிறிய 85 வசனங்களை கொண்டதான ஒரு புஸ்தகம். கிமு 1163 முதல் 1123 என்ற காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று டேக் அனோட்டேட்டட் பைபிள் மூலம் அறிகிறோம். தாவீதின் 150 ஆண்டு முந்தைய காலகட்டத்திற்கு உரியது இந்த சரித்திர புஸ்தகம். இது சாமுவேல் தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கலாம் என்றும் வேத வல்லுநர்களின் கருத்து. நமது பரிசுத்த வேதத்தில் உள்ள 66 புஸ்தகங்கள் 2 புஸ்தகங்கள் மட்டுமே பெண்களின் பெயரை தலைப்பாக உள்ளது. ஒன்று ரூத், மற்றொன்று எஸ்தர். இந்த ரூத்தில் சரித்திரத்தில் ஒரு யூதன் போவாஸ் புறஜாதி அந்நிய பெண்ணாகிய ரூத்தை விவாகம் செய்கிறான். அடுத்ததாக எஸ்தர் சரித்திரத்தில் நாம் பார்க்கும் பொழுது புறஜாதியான ஒருவன் யூதகல பெண்ணை எஸ்தரை விவாகம் செய்கிறான். ரூத்தின் சரித்திரம் பஞ்சத்தில் ஆரம்பமாகி ஒரு ஆண் பிள்ளை பிறப்பில் முடிவடைகிறது. ஆனால் எஸ்தரின் சரித்திரமோ விருந்தில் ஆரம்பமாகி துன்மார்க்கரின் அழிவு, யூதர்களின் பகைஞர் அழிவு, யூதர்களுக்கு ஒரு வெற்றி என்று முடிவடைகிறது. இந்த ரூத் புறஜாதியான தேவனை அறியாத அந்நிய குலத்து பெண் மற்றும் மோசேயின் சட்டப்படி 10 தலைமுறையிலும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய சபையில் சேரவே முடியாத விதிக்கப்பட்டதான ஒரு சட்டம். ஆனால் இந்த ரூத்துக்கு மட்டும் பொருந்தவில்லை. மற்றும் இந்த ரூத்து, இந்த முழு புஸ்தகமே இவள் பெயர் இடக்காரணம் என்ன? தனது மாமியாகிய நகோமியின் ஆலோசனைப்படி உனது ஜனம், உனது மக்கள், உனது தேவனை தொழுதுகொள்ள உன் தேசத்துக்கு போய்விடு என்றும் கூட போகாமல் நகோமியுடன் கானான் தேசம் வருகிறாள். இந்த கானான் தேசத்தில் பெத்லகேமில் ரூத்திற்கு வேலைவாய்ப்போ ஆஸ்தியோ வீடோ பணமோ எந்த வாக்குறுதியும் தராத பட்சத்தில் ஏன் இந்த ரூத் தன் இனம் சன் ஜனம் உறவுகள் சொந்த கடவுளையும் விட்டு வர காரணம் என்ன? இதே தான் பரிசுத்த பவுல் ரோமர் 8:36 வசனத்தில் சொன்னபடி, ஆம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்பது யாராலுமே பிரிக்க முடியாது என்பது இந்த ரூத் ஒரு உதாரணமாகும். அமேன். காட் பிளெஸ் யூ.